வணக்கம், இது நம்மை அறிவோம் சேனல். நான் உங்கள் மகி. சிலருக்கு எல்லாட்ட இருந்து வேறுபட்டும் தனித்துவமாக தெரியணும் அப்படிங்கிற ஆசை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதில் சிலர் முயற்சியும் எடுப்பாங்க, சிலர் சட்டப்பூர்வமாக அனுமதி இல்லாமல் இருக்கும், சிலர் சட்டப்பூர்வமாக அனுமதி பெற்று இதை செய்வாங்க. அந்த மாதிரி சட்டப்பூர்வமாக அனுமதியோட விசித்திரமான பழக்க வழக்கங்கள் இருக்கிற 10 பேரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்க்கலாம், வாங்க. ஹேவிங் டூ மெனி சில்ட்ரன்ஸ் நம்ம லிஸ்ட்டில் 10வது இடம் பிடிச்சிருக்கேது. ஒரு வித்தியாசமான ஆசை அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஜப்பானிய பில்லியனியர் மகனான மிட்சுதகி சுகேதா 24 வயசான இவருக்கு பல குழந்தைகளை பெற்று ஒரு பெரிய குடும்பமாக வாழணும் அப்படின்னு ஒரு ஆசையாம். இது சாதாரண ஆசை தானே, இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறீங்களா? திருமணமாகி இல்லைன்னா காதலியோட குழந்தைகளையும் அல்லது வாடகை தாய் மூலமாகவும் குழந்தைகளை பெற்றுக்கிறணும் அப்படிங்கிறது தான் இவரோட ஆசையாம். தாய்லாந்தில் வாடகை தாய்களுக்கு ஒவ்வொரு குழந்தைக்கு அப்படிங்கிற மாதிரி டாலர் 10,000 வரைக்கும் சம்பாதிக்கிறாங்களாம். 2014 மிசுதகி சுகேதா தனது குழந்தைகளை சுமக்கிறதுக்கு 10 வாடகை தாய்மார்களை பணம் கொடுத்து அமர்த்தியிருக்காரு. மொத்தம் 16 குழந்தைகள் இருந்திருக்கு இவருக்கு. அவரோட ஆசை என்னென்னா, தனது வாழ்நாள் முழுதும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் 10 முதல் 15 குழந்தைகளை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஆசையாம். 2015 தாய்ப்பெண்களை அமர்த்தக்கூடாது, அதாவது வாடகை தாய்களை அமர்த்தக்கூடாது அப்படிங்கிறது தாய்லாந்தில் சட்டவிரோதமாக மாறினதுக்கப்புறம் உடனடியாக சுகேட் கம்போடியா செஞ்சுட்டாராம். ஃபிஷ் ஷூட்டிங் நம்ம லிஸ்ட்டில் 9வது இடத்த பிடிச்சிருக்க இது. மீன் பிடிப்பது அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு பொழுதுபோக்கு தான். நீங்கள் எல்லாருமே பொறுமையாக இருந்தால் தான், நீண்ட நேரம் காத்திருந்தால் தான் ஏதாவது 2-3 மீனாவது கிடைக்கும். அதனால கோல்லேண்ட் அப்படிங்கிறவர் மீன்பிடிப்பு முறையை முற்றிலும் மாற்றணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அதுக்காக தனது கிளாக் 9mm கைத்துப்பாக்கியை பயன்படுத்தி மீனை சுட்டு பிடிச்சிருக்காரு. இப்போ நீங்கள் ஃப்ளாரிடாவோட கடற்கரையில் இருந்தீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, 8 மைல் தொலைவில் இருந்தாலும் அந்த மீனை சுட்டு பிடிக்க முற்றிலும் உங்களுக்கு சட்டப்பூர்வமாக அனுமதி இருக்கான். கீப் ஆன் ஆம்பிரிட் லெக் நம்ம லிஸ்ட்டில் 8வது இடம் பிடிச்சிருக்கேது. ஒரு வித்தியாசமான பாதுகாப்பு முறை அப்படின்னு கூட சொல்லலாங்க. உங்கள் வீட்டிலேயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது துண்டிக்கப்பட்ட மனித உறுப்புகளை சட்டத்தோட அனுமதியின்படி வச்சுருக்காங்களா? என்னங்க இப்படிலாம் கேட்குறீங்க, யாராவது மனித உடலை வச்சுருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கிறிஸ்டின் லாயல் அப்படிங்கிறவங்க 2011 கால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால் அவங்களோட கால் பகுதியை எடுக்கவும் செஞ்சுருக்காங்க. அவங்களோட கால் பகுதியை பிளாஸ்டிக் பையில் போட்டு மருத்துவர்கள் வச்சுருந்துருக்காங்க. அதை சட்டப்பூர்வமாக ஃபார்மலைஸ்டும் பண்ணி பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ சில நிறுவனங்களோட உதவியால் அந்த சதை பகுதியை சுத்தம் செஞ்சுட்டு வெறும் எலும்பு மட்டும் அவங்க கையில் வச்சுருக்காங்களாம். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. சேஞ்ச் த ஐடென்டிட்டி நம்ம லிஸ்ட்டில் 7வது இடம் பிடிச்சிருக்கேன். இதை பெரும்பாலும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க தான் செஞ்சுருப்பீங்க. சிலர் தனக்கு பிடிச்ச ஆக்டரோட பேரையோ இல்லைனா ஏதாவது கேமியர் பேரையோ தன்னோட பேரோட சேர்த்து வச்சுருப்பாங்க. சிலர் பைத்தியகாரத்தனமாக அதுக்கு மேலே போய் தன்னோட பேரை சட்டப்பூர்வமாகவும் மாற்றிட்டு ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி முதல்ல எல்லாத்துலேயுமே தன்னோட பேரையே மாற்றிருப்பாங்க. அந்த வகையில் எரிக் வில்சன் அப்படிங்கிறவர் ஸ்டார் வார்ஸ் ரசிகராம், பைத்தியம் கூட சொல்லலாம். அவர் தன்னோட பேரை சட்டப்பூர்வமாகவும் மாற்றிருக்காரு. தன்னோட ஓட்டுநர் உரிமத்தில் கூட எரிக் வில்சன் அப்படிங்கிற பேரை டார்த் வாடர் அப்படிங்கிறத மாதிரி மாற்றிட்டாராம். இதுலேயும் சட்டத்துக்குலாம் அனுமதி இருக்கான். ஆனால் நீங்கள் ஏதாவது கடன் வாங்கிட்டு அதை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சி மாற்றினீங்கன்னா சட்டத்தில் அந்த அனுமதி கிடையாதாங்க. இது ஆள்மாறாட்ட கேஸில் வந்துருமா. லைஃப் இன்சூரன்ஸ் ஆன் யுவர் எம்ப்ளாயீஸ் நம்ம லிஸ்ட்டில் 6வது இடம் பிடிச்சிருக்கேன். இது நீங்கள் கூட கேட்கலாம், என்னங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறதுலாம் ஒரு வித்தியாசமாக, இப்போ எல்லாருமே தான் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்கலாம், யோசிக்கலாம். இது ஒரு சங்கடமானதும் ஒழுக்கக்கேடான முறை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. செல்வந்தர்கள் எப்படி பணக்காரன் ஆகலாம் அப்படிங்கிற திட்டத்தில் இதுவும் ஒன்றா. அமெரிக்காவில் பெரிய நிறுவனங்கள் தங்களோட ஊழியர்கள் மேலே காப்பீட்டு பாலிசி எடுப்பாங்களாம். இது சட்டப்பூர்வமாக அனுமதியும் இருக்கா. இந்த ஊழியர்கள் வேலை செய்யும்போது அந்த கம்பெனியே பணத்தை கொடுத்துட்டே இருக்குமா? உண்மையிலேயே வெல்ஸ் ஃபார்கோ மற்றும் ஜோபிக் மோர்கன் சேஸ் அப்படிங்கிற ரெண்டு பேங்க்ஸும் ஊழியர்கள் மேலே பாலிசி அப்படிங்கிறதுல பில்லியன் கணக்கான டாலர்களை முதலீடு செய்கிறாங்களாம். இதில் சோகம் என்ன அப்படின்னா, இந்த ஊழியர்களுக்கு இந்த பணம் போகுமா, இல்லை அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்கு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக இல்லைங்க. அந்த நிறுவனத்துக்கே அந்த ஊழியர்கள் இறந்ததுக்கப்புறம் போயிருமா. இது என்னென்னா, அந்த ஊழியர்கள் இழந்ததுனால ஏற்படுற இழப்பை சரி செய்கிற வகையில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. டேக்கிங் யுவர் பிக் ஆன் ஏ பிளேன்
நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது இடம் பிடிச்சிருக்க இது ஒரு வித்தியாசமான ட்ராவல்னு கூட சொல்லலாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சர் பீப்புள் தங்களோட உதவிக்காக சில விலங்குகளை தன்னோட எடுத்து செல்ல அனுமதி இருக்கான். அதாவது ஒருவரோட மனநிலை எப்படி இருக்கும், அந்த பொது இடத்துல அவங்களோட உணர்வு ரீதியான ஆதரவுக்காக தான் விலங்குகளையும் எடுத்து செல்றதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. மக்கள் வழக்கமாகவே செல்லப்பிராணிகள் அப்படின்னா பூனைகளையும் நாய்களையும் தான் தங்களோட எப்பயுமே எடுத்து வச்சுக்குவாங்க. ஆனால் 2014 ஒரு விமான பயணி தன்னோட பன்றிக்குட்டியை எடுத்து செஞ்சுருக்காங்கன்னா பார்த்துக்கங்க. பன்றியோட கீச் கீச் சிங் தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கு. இது முற்றிலும் சட்டப்பூர்வமான அனுமதி இருந்தாலும் பன்றியை யாராவது ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போவாங்களா? இமிட்டேஷன் இன் ஏ பிக் வே அப்படின்னு 4வது இடத்த பிடிச்சிருக்கேன். இது ஒரு வளர்ந்த கம்பெனியோட பிராண்டோட படத்தை எந்த ஒரு அட்டைப்படத்துலையோ எதுலேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. அது சட்ட விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் சீனாவில் அந்த விதி எதுவுமே இல்லையா? சீனாவில் குங்கிங்கில் ஒரு ஆப்பிள் ஸ்டோர் இருக்கான். அங்கே ஊழியர்கள் அணிகிற சீருடையில் இருக்கிற அலங்காரத்திலிருந்து ஐப்படுகள், தொலைபேசிகள் மற்றும் கணினிகள் அனைத்துமே போலியானவையாம். இது போலிகளாக இருந்தாலுமே அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இது சட்டவிரோதமான செயல் கிடையாதான். செல்லிங் போன்ஸ் நம்ம லிஸ்ட்டில் 3வது இடம் பிடிச்சிருக்கேன். இது மனித எலும்புக்கூடுகளை விற்பனை செய்கிறாங்களாம். ஃபேஸ்புக் சந்தைகள்லையும் ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் தான் இந்த இது முறை இல்லையா? இபே கூட தடை செஞ்சுருக்கான். ஆனால் 2016 மனித எலும்பு விற்பனை அப்படிங்கிறது சட்டப்பூர்வமாக ஆன்லைனில் விற்க முடியாதான். ஆனால் அமெரிக்கா மக்களோட எலும்புகளை மட்டும்தான் விற்க முடியாது தவிர மற்ற இனத்தவர்கள் அறிவியல் காரணங்களுக்காக எலும்புகளை வாங்கலாமா? இதுக்கு சட்டமே அனுமதியும் கொடுக்குதான். skullunlimited.com அப்படிங்கிற privatebusiness.com உண்மையான எலும்புகள் இல்லைன்னா எலும்பு குடுகள் பன்றி உருவாக்கப்பட்டவையும் விற்பனை செய்யப்பட்டதான். கிஃப்ட் கூஃப் நம்ம லிஸ்ட்டில் 2வது இடம் பிடிச்சிருக்கேன். இது ரொம்ப வித்தியாசமான கிஃப்ட் அப்படின்னு கூட சொல்லலாங்க. நீங்கள் கிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிஃப்டில் பூஃப் வருது அப்படின்னா உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஆமாங்க, போஸ்டில் பூஃபா, என்னடா மூர்க்கத்தனமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு சட்டப்பூர்வமாகவே அனுமதியும் இருக்காங்க. பிளாக் ஃப்ரைடே அப்போ 2014 மனித நேயத்திற்கு எதிராக கார்ட்ஸ் மூலம் காலவிட பூஃபை பெட்டிகளில் உருவாக்கியிருக்காங்க. அதில் 30,000 பிரதிகள் வரைக்கும் விற்பனையும் செய்யப்பட்டிருக்கு. இந்த கஸ்டமர் எல்லாம் இந்த உற்சாகமாக அந்த பேக்கை திறந்து பார்த்தப்போ காஞ்ச மாட்டு சாணங்களோட துண்டுகள் தான் கிடைப்பட்டிருக்காங்க. இது மாதிரி கொரிலா, மாடு, யானையோட பூஃபெல்லாம் கிடைக்குதாங்க. கரெக்டாக பேக் பண்ணி அனுப்புறதுக்கு நிபுணத்துவம் வாங்கினவங்க boofcenter.com தானா? இன்னும் பிற அமைப்புகளும் இருக்குதான். டாப்லெஸ் டிரைவ் நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இடத்த பிடிச்சிருக்கேன். இது இதை கேட்டவுடனே வித்தியாசமாகவும் வினோதமாகவும் உங்களுக்கே தோணும். ஆமாங்க, அமெரிக்காவில் காரை டாப்லெஸ்ஸாகவே ஓட்டலாமா? அதில் சட்டத்தில் அனுமதியும் இருக்கான். இதே மாதிரி பிற மாநிலங்களில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, இல்லைன்னா நாட்டில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போலீஸுக்காரங்க உங்களை இழுத்துட்டு போகிறது தான் அனுமதி இருக்கான். நெப்ரோஸ்கா போன்ற நகரங்களில் நீங்கள் நிர்வாணமாகவே நடந்து போகலாமா? இங்கே எந்த ஒரு சட்டமும் கிடையாதான். பெரும்பாலான மாநிலங்களில் மேலாடை இல்லாமல் சுற்றியும் தெரிய முடியுமா? குறிப்பாக பெண்களும் கூட. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்ததுலையே எந்த சட்டம் வித்தியாசமாக இருந்துச்சு, எந்த மனிதரோட ஆக்டிவிட்டி உங்களுக்கு விசித்திரமாக தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.